நமக்கு தெரியும் நீங்க 2020 நம்ம கோவிட்ல எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது நானும் அதே மாதிரி தான். நம்ம எங்கேயுமே போக முடியல, அமௌண்ட் இருக்கு, எதுவுமே செலவு பண்ண முடியல, சாப்பிடுவோம், வீட்டுல இருப்போம். கரெக்டா அதான் போனோம் எல்லாரும். நானும் அப்படிதான் இருந்தேன், வீட்டுல தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் சரி ஏதாவது பண்ணுவோம், நம்ம சும்மா இப்படியே இருக்கிறோம் அப்படின்ட்டு தான் என்ன பண்ண. அந்த 20 கோடி வளர்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு ஒவ்வொன்றா எவ்வளவு ப்ராஃபிட்டபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வந்து எங்கு நிறைய சேல் பண்ணோம், கோழி சேல் பண்ணோம், இப்படி இருக்கும் போது பெட்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்லயே வந்து இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ், மின்சஸ் டாக்ஸ் எல்லாமே சேல் பண்ண ஆரம்பிச்சேன். நியர்பை இதே வந்து ஒரு 6 மாசம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி இதுக்கு மேல பக்கத்துல வீடெல்லாம் யாரும் பழக்கக்கூடாது, அது என்ன நிறைய இருக்கணும் போதுதான் சரி லேண்டு வாங்குவோம், லேண்டு வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நியர்பையா ஒரு லேண்டு வாங்கின, ஒரு 1 ஏக்கர்ல வாங்கினேன். 1 ஏக்கர்ல வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 3/4 ஏக்கர்ல தான் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் போட்டு ஃபுல் ஃபில்லாக நம்ம சாய் இன்டர்நெட் ஃபார்ம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஸ்லைடு. ஆரம்பத்தில் இப்படி தான் நம்ம ஃபார்ம் ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா நம்ம ஃபினான்ஷியலாகவும் நம்ம பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். இப்படி ஒவ்வொன்றா நம்ம ஃபார்மில் வந்து நான் டெவலப் பண்ணாதான் இந்த விஷயம். இப்படி நம்ம 9 இயர்ஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஃபினான்ஷியலாக வேணால் நம்ம வளரலாமே தவிர, நம்ம ஃபேஷனாக பண்ணும்போது தான் இதோட வளர்ச்சி எல்லாமே இருக்குது. இந்த 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூடியூப் சேனல்ஸுக்கு தெரியுது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியப்படுத்துது. அப்போ நம்ம ப்ரொஃபஷனல் வேறு, ஃபேஷன் வேறு. ஃபேஷனில் பண்ணும்போது நம்மளோட வளர்ச்சி வந்து அதிகமான வளர்ச்சியில் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி ப்ராஃபிட்டபுளாக பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி செமினார் தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு எதுக்காக செமினார்னு சொல்லிட்டு, ப்ராஃபிட்டபிள் செமினார் எதுக்காக, அந்த எப்படி என்ன ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நீங்கள் ஒரே ஒரு பவுல்ட்ரி, இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த அனிமல் காலை வளர்ப்புல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டல் ஃபார்மிங், பவுல்ட்ரி ஃபார்மிங், ஃபிஷ் ஃபார்மிங், பீட் ஃபார்மிங், உங்களுக்கு எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாமே தெரியும். இதில் நம்ம எப்படி அட்வான்டேஜ், நம்ம எப்படி இதில் சம்பாதிக்க முடியும், இது எப்படி லாபகரமாக நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னோட ஒன்று சார்ந்து பண்ணும்போது தான் நமக்கு பெனிஃபிட் இருக்கும் கண்டிப்பாக. நான் இதை மட்டும் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இது பண்ணலாம் இல்லை, இதில் எப்படி பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, ப்ரீடிங் நல்லா பண்ணணும், ப்ரீடிங் கண்டிப்பாக வேணும், ஃபீடிங் கரெக்டாக கொடுக்கணும், ஷெல்டர் கரெக்டாக அதுக்கு கட்டாயம் வசதி பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும், மெடிக்கல் இதெல்லாம் இருக்கும், வெட்டினரி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும், அதை நல்லபடியாக நம்ம வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டிங் நம்ம சேல் பண்ணணும். இது எல்லாமே நல்லபடியாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி இதை நம்ம நல்லபடியாக கொண்டு போய் விற்கிறதுல தான் நம்மளோட ப்ராஃபிட் இருக்கு. நிறைய பேர் நல்லா நீங்கள் படிச்சு முடிச்சிருப்பீங்க, படிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான் இருப்பீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒர்க்கு ஜாயின் பண்ணலாம். ஆனால் இதை நீங்கள் ஒரு பேஷனாக எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும், ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும் உங்களால். ஏன் அப்படின்னா, நான் இத்தனை வருஷமாக வேலை செஞ்சு நானும் போனேன், வேலை செஞ்சேன், சம்பாதிச்சேன், அவ்வளோதான். அது என்ன ஃபினான்ஷியலாக நம்ம கார் வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் நம்ம 4 பேருக்கு தெரியணும், நம்ம 4 பேருக்கு ரீச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு என்டர்பிரனரா ஆனால் தான் கண்டிப்பாக பண்ண முடியும், உங்களுக்கு பெனிஃபிட் பண்ண முடியும் கண்டிப்பாக. இப்படி ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபார்முக்கு நிறைய ஸ்கூல் விசிட் வராங்க, காலேஜ்லேருந்து வராங்க, நிறைய ஃபார்ம் வந்து ஃபார்மை விசிட் பண்ணுறாங்க, அப்போ உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. அதே மாதிரி இது எப்படி நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ப்ரீட் பண்ணி நல்ல ப்ராடக்டாக எடுத்து ப்ரீட் பண்ணணும். அந்த ஏரியாவில் எது உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் ப்ரீட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணணும். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு மனுஷனுக்கு வந்து 60 வருஷம் தான் லைஃப் மினிமம் சொல்கிறேன். இந்த 60 வருஷத்துல 20 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸு, 20 வருஷம் சாரி 60 வருஷத்துல 20 வருஷம் வந்து நம்ம தூங்கியே நம்ம பாதி 20 வருஷம் போயிடும். கண்ணு பாருங்க, இது ஒரு வீடியோ கூட நம்ம சொல்லியிருக்காங்க, 60 வருஷத்துல 20 வருஷம் நம்ம தூங்கிடும், மீதி 10 வருஷத்துல அப்பா அம்மா ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், அவங்க ஒரு ஆதரவுலேயே நம்ம 10 வருஷம் போயிடுது. 50 வயசுலேருந்து 60 வயசு பையன் பார்த்துப்பான், அந்த உடம்பு முடியாது, அதில் போயிடுது. மீதி இருக்கிற 20 வருஷம், அந்த 20 வருஷத்துல தான் நம்மளோட வளர்ச்சி. நான் ஒரு வேலைக்கு போனேன்னா கூட கடைசி வரைக்கும் வேலைக்கு போவேன், சம்பளம் வாங்குவேன், ரிட்டையர் ஆவேன், அந்த கம்பெனிலாம் எனக்கு தெரியும், பக்கத்து வீட்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரியும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம தெரியாதுல்ல, அதுக்கு தான் ஒரு என்டர்பிரனர் ஆகணுன்றது. எல்லாரும் என்டர்பிரனர் ஆகணும்னா ஏதோ ஒரு பிடிச்ச விஷயத்துல நீங்க ஒரு ஒர்க்கு கூட போங்க, ஒரு பார்ட் டைமா கூட பண்ணலாம் இதை கண்டிப்பா. அப்படி பண்ணும்போது இதோட வளர்ச்சி வந்து வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா. நான் ஃபீல் பண்றது அதுதான். ஏன் அதை நான் சொல்றேன், ஏன் எல்லாரும் என்ன பண்ண ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து எது பிடிச்சிருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் கூட வரும். என்னதான் நான் ப்ரொஃபஷனல் இருந்தாலும் அந்த பேஷனேட்ன்றது வந்து நம்மளை வந்து தூண்டிகிட்டே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எங்க வீட்டுல ஒரு சின்னதாக கோழி ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கிட்ட சொன்னாங்க, இது கோழியெல்லாம் எதுக்கு இதெல்லாம் வளர்த்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி. ஆனால் அதை வச்சு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் பண்ணி நம்ம வந்துருக்கோம். ஒரு இன்டர்நெட் ஃபார்ம் ஓப்பன் பண்ணேன், 2021 ஆரம்பித்தேன்,
இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் டெவலப் பண்ணி கேட்கறது என்ன கேட்டாங்க, நான் வந்து எதையுமே வந்து நான் தேடி போல, நான் ஒரு சின்ன விஷயம் ஒன்று பண்றேன், அதை அதுவே நம்ம வந்து சப்ளை பண்ணி கொண்டு வந்துருச்சு. அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பத்தி நம்ம பண்ணுவோம்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு பண்ணிடுவோம் கண்டிப்பா. நீங்க பாசிட்டிவிட்டியா எல்லா விஷயமும் நினைக்கும் போது இதை நினைச்சு நம்ம அடையணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அடைஞ்சிடும். நான் வந்து சும்மா ஒரு ஃபார்ம் ஆரம்பிப்போம், நம்ம எல்லாரும் திட்டுறாங்க வளர்க்க முடியாது, சரி நம்ம ஃபார்ம் போடுவோம் ஆரம்பிச்சதுதான். அது அப்படியே பாத்தீங்கன்னா என் கிட்ட ஃபார்ம்ல இல்லாததே இல்லை, எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன். இன்னுமே அடுத்த என்னோட அடுத்த இந்த வருஷம் நான் கேட்டேன் உங்கள்கிட்ட என்ன ரோல் எதாவது என்ன ஐடியா வச்சுக்கோங்கன்னு நினைச்சிருக்கேன், ஃபார்ம் ஸ்டே ரே பண்ணி எல்லாரும் வந்து தங்கறதுக்கு வசதி பண்ணி, ஏன்னா அது நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு கோலா நினைக்கிறீங்க, அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது இந்த வருஷம் பண்றதுன்றது ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு அந்த நம்ம பெனிஃபிட் பண்ணணும். அதனால எனக்கு அந்த வருஷம் இந்த வருஷம் அதுதான் என்னோட கோலாக நான் வச்சிருக்கேன். அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன், சரி யாரும் கோல் எதுவும் வச்சிருக்கீங்களா இந்த வருஷம், ஏன்னா இது எங்க ஓனர் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, நம்ம நீங்க நம்ம 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா உங்க டார்கெட் வந்து 15,000 இருக்கும், அப்பதான் நம்ம வந்து ஓட முடியும். நைட்டு படுத்தா தூக்கம் கூட என் ஓன சொல்லுவாரு, நான் கேட்பேன் ஏன் சார் அவன் தூக்கம் வேணா என்ன சார், உனக்கு தூங்க விடக்கூடாது, நீ படுத்தோடனே தூங்கிட்டேன் அப்படின்னா உனக்கு எந்த கவலையும் இல்லை, உனக்கு தேவை எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அதான் நானும் நான் வந்து இந்த காலேஜ் படிக்கும் போது எப்படி பேங்க் பெஞ்சில் தான் உட்காந்துருக்கோம், இதே மாதிரி தான் நானும் உட்காந்துருப்பேன். எல்லாரும் எங்க கிளாஸ்ல நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது செமினாருக்கு நிறைய கிளாஸ் போடுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் நாங்கள் உட்காந்துருக்கும் போது எல்லாரும் ஒரே விஷயம் தான், நானும் வந்து காலையே வாங்க மாட்டேன். ஆனால் உண்மையே சொல்கிறேன், எங்கள் காலேஜ் நான் படிக்கும்போது எனக்கு திட்டாத ஆளே கிடையாது, எங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே அப்படி தான் திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அந்த பேங்க் பெஞ்சில் உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ல உட்காந்துருக்க எல்லாரும் நல்லா படிப்பாங்க, எப்பயுமே நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு கோல் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அந்த பேங்க் பெஞ்சில் உட்காந்துருக்க எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு ஜாலியாக இருக்கணும், அதுக்கப்புறம் இருக்கணும். ஆனால் அவங்க தான் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பாங்க, ஆனால் அவங்க தான் ஒரு ஃபியூச்சரில் நிறைய கிரியேட் பண்ணுறது. நான் அப்படிதான் பார்க்குறேன், அவங்க பேங்க் பெஞ்சில் உட்காந்து இது பார்த்தாங்க. அதனால எல்லாரும் ஒரு எய்ம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் டக்கு இருக்கு, டக்கு இருக்கு, டக்குல வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4 வெரைட்டி இருக்கு, பூஸ் இருக்கு, மணிலா இருக்கு, நாட்டு வாத்து இருக்கு, பெக்கிங் இருக்கு. இது பூஸ் வாத்துல வந்து யாருக்காவது ஜோனல் ஸ்டூடெண்ட்ஸ் அதோட எப்படி இருக்கும் அதோட இது தெரியுமா, அது இருக்குது இல்ல மாத்து பாத்துருப்பீங்க, அதோட நேச்சர் அதுக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஒரு குட் தாட் இருக்கு அதுகிட்ட, தெரியுமா யாருக்கும் அதுக்கு இல்ல பெட்டை பத்தி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அந்த வாத்து என்ன அப்படின்னா ஆண் வாத்து பெண் வாத்து வந்து அது பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரீடிங் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் ஜோடியா தான் சுத்தும், எப்பயுமே கூஸ் வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் எப்பயுமே ஜோடியா தான் சுத்தும், வேற அன்பிரீட் ஆகாது, ஒரே பிரீடு தான் அது. அதே மாதிரி பிரீட் ஆகி எக்கில் லேப் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபீமேல் வந்து எக்கில் உட்காந்துருக்கும் போது அடை உட்காந்துருக்கும் போது மேல் கூட உட்காரு உட்காந்தே தான் இருக்கும், அது கூட அதுவும் எங்கேயும் போகாது, அந்த வாத்து வந்து இழைச்சே போயிடும். அந்த ஃபீமேல் வந்து முட்டை பொறிக்கிற வரைக்கும் முட்டை பொறிச்சு குஞ்சு வந்ததுக்கு கூடயும் மேல் ஃபீமேல் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கும், அப்படி பார்த்துக்கும். ஆனால் பெட்ஸ் வந்து அவ்வளோ லவ், யாருக்கே தெரியுமா இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த பிக்ஸ் பார்த்து வந்து அதெல்லாம் யாராவது யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, அது வந்து அவ்வளோ லவ் பண்ணும். ஒரு பெட்டுக்கு வந்து இவ்வளோ வாய் மட்டும்தான் பேச முடியாது, மற்ற எல்லா ஃபீலிங்ஸும் எல்லாரும் வீட்டில் எல்லாம் வளர்ப்பீங்க கண்டிப்பா, டாக்ஸ்லேருந்து சரி எல்லாமே சரி, அந்த பெட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ லவ் பண்ணும். நம்ம ஒரு சின்ன விஷயத்த கூட நமக்கு எல்லாமே அதை ப்ரூவ் பண்ணும், நம்மளுக்கு அது தெரியும் தெரியும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பூஸ் வந்து ரொம்ப சொல்றாங்க சொல்றேன் அந்த விஷயத்த. பாக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அசோலாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன், அசோலா கேள்விப்பட்டிருக்கீங்க ஓகே. அதே மாதிரி நம்ம ஃபார்மிங்ல வந்து கோல்டுன்னே சொல்லலாம் அந்த விஷயத்த, ஏன்னா ஹைலி ப்ரோட்டீனான ஃபுட் அது. இப்போ நீங்க ஆடு மாடு தேவையான எல்லாத்துக்கும் வந்து நீங்க அசோலா இது பண்ணலாம், ஃபீடிங் கொடுக்கலாம், ஹைலி ப்ரோட்டீனான ஃபுட் அது. இதுலயே 10 வருஷம் ஆச்சுன்னா நம்ம ஃபார்ம்ல போய் சுத்தி பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பாத் மாதிரி கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்ம அது மண்ணில் ஒரு 2 ரூம் மாதிரி கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் டாய்லெட் இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாகவே இந்த சைடு இருக்கா அனிமல்க்கான விஷயம்தான், அதில் வந்து பீஜன்ஸ் ஃபேன்சி பீஜன்ஸ் இருக்குது, ஃபேன்சி கோழி இருக்குது, ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த 3 கேஜில் பண்ணியிருக்கோம். மீதி எல்லாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கோழி ஷெட் கொடுத்துருக்குறோம், மீதி வந்து டக் ஷெட்டு, பக்கத்தில் கோ ஆடு மாடுக்கு டாக்ஸ் இருக்குது, ஸ்டோர் ரூமு, டாக்டர் ஷெட்டு, ரேபிட் ஷெட்டு, அதுக்கு தேவையான ஃபுட்டு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாக அனிமல்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த சைடு ஃபுல்லாக பிளான்ஸுக்கு தான், எக்ஸாட்டிக் பிளான்ஸ் எக்ஸாட்டிக் ட்ரீஸ் எல்லாமே ஃபுல்லாக இந்த விஷயம் பண்ணியிருப்பேன். அடுத்த ஃபோட்டோ சொல்லுங்க.
பண்ணலாம். ஆனால் எதையுமே வந்து நம்ம யோசிச்சே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் யோசிச்சு தான் இருக்க முடியும். நான் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொல்ல விஷயம் எல்லாரும் இதெல்லாம் இப்போ தான் படிக்கா வேலைக்கு போனியா காசு வரும் அப்படிதான் சொல்லுவாங்க. காசு கடைசி வரைக்கும் நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த காசு மட்டும் தான் வரும், என்னால் எனக்கு பிடிச்ச வேலையை எதுவுமே செய்ய முடியாது. அதனால நீங்க படிக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், நான் இந்த மாதிரி ஆகணும், நான் நல்லா போட்டோ கிடப்பாரு, நல்லா போட்டோ எடுப்பேன். இப்போ நிறைய பேர் பயங்கரமா போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, ஆனா அவங்க வீட்டுல வந்து படிக்கவே இருப்பாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து அப்பதான் இருந்தாரு. இப்ப அவர் போட்டோகிராஃபர்ல வேற லெவல் ஆயிட்டாரு. ஒரு 4 வருஷத்துல வந்து அவ்வளவு பிரபலமான போட்டோகிராஃபர் ஆகுங்க. எது உங்களுக்கு பிடிச்சாலும் அதை செய்யுங்க கண்டிப்பா. ப்ரொஃபஷனல் வேற, பேஷன் வேற. பேஷன் வந்து ப்ரொஃபஷனலே தாண்டி உங்களுக்கு ஒண்ணு, ஏன்னா அதை நீங்க லவ் பண்ணி பண்றீங்க. ப்ரொஃபஷனல்ன்றது நம்ம நமக்கு தேவை ஃபினான்சியலா டைட்டா இருக்கும், வேலைக்கு போனா அந்த காசு வரும். ஆனா பேஷன் அப்படி கிடையாது. நீங்க சின்னதா ஆசைப்படலாம், இன்னைக்கு நான் வந்து இந்த கோழி வளர்க்கணும் நினைச்சிருப்பேன், நான் கோழி மட்டும் தான் வளர்த்துக்கணும் அப்படின்னு கிடையாது. நான் அது ஆனா அதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபினான்சியலா உங்களுக்கு தெரியும், இது வளர்க்கணும்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் வேணும். ஆனா அன்னைக்கு நிஜமா சொல்றேன், என் கிட்டதான் நீங்க நினைக்கிற மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் 9 இயர்ஸ் சம்பாதிச்சதுல ஒரு ஆபீஸ் வாங்கினேன், ஒரு கார் வாங்கியிருப்பேன், எனக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் தான் செஞ்சிருப்போம். இதை ஆரம்பிக்கணும் நமக்கு எதுவுமே, ஆனா இது பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையே வந்து நான் சொல்ற மாதிரி தான், நம்ம நினைக்கும் போதே எல்லாம் நினைக்கலாம், நம்ம சொன்னா சும்மா நினைச்சிட்டு விட்டுருவோம் அப்படின்னு இல்ல. நீங்க நல்லதான் நினைங்க, உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு நீங்க கேட்கறதை விட அதிகமாவே கொடுக்கும். நான் உண்மையா நான் இதை நினைச்சு கூட பார்த்தது கிடையாது, இதெல்லாம் என்னால செய்ய முடியுமான்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட நீ போய் இப்ப நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எனக்கே தெரியாது, இவ்வளவுக்கு பினான்சியலா இருக்குமான்னு நீங்க நினைச்சா கிடையவே கிடையாது. நானும் லோன் வாங்கி தான் பண்றேன், ஆனா இதை நான் ஓவர் கம் பண்ண முடியுது என்னால. ஏன் அப்படின்னா, நான் ஒரு சின்னதா ஆரம்பிச்ச விஷயம், என் கிட்ட இவ்வளவு பெட்ஸ் இருக்கு, ஒரு நாளைக்கு இதெல்லாம் சாப்பாடு சொல்லி யோசிச்சு பாருங்க எவ்வளவு செலவு ஆகும்னு சொல்லிட்டு. இதை நம்ம கொண்டு போனா அடுத்தது என்ன, ஃபார்ம் டெவலப் பண்றோம், அப்ப பண்ணும்போது இதுல ஓவர் கம் ஆயிடுது, அப்புறம் நம்ம ப்ராஃபிட்டபிள். என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் தான். எப்படின்னா நீங்க கொண்டு போற விஷயத்துலாம் இருக்குது. கண்டிப்பா ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் காதல வாங்காதீங்க, கண்டிப்பா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். அதுல வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. நிறைய பேர் நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது எல்லாரும் சிரிப்பாங்க, இவன் ஏதோ சொல்றான் தேவையில்லாத வேலை அப்படின்னா 99% எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்லுவாங்க. ஆனா உங்க பேஷனை மட்டும் விட்டுறாதீங்க, நல்லா படிங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறது இல்லாம ஒரு தனித்துவம், எல்லாத்துக்கும் ஒரு என்டர்பிரனர் ஒரு தனித்துவம் வேணும். நம்ம அந்த சொன்ன மாதிரி தான், ஷார்ட் பீரியட் 20 வருஷம் தான், அந்த 20 வருஷம் நம்ம என்ன செய்யணும்ன்ற விஷயம் தான். அதனால அந்த 20 வருஷத்துக்குள்ள எங்களால என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிருங்க. அதே மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஜமான் காலேஜுக்கு அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்றேன், உழவண்டியில ஃபவுண்டேஷன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன், நீங்க இவங்க நான் பேசுறது கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார்.